இண்டி ஸ்பைசஸ் ரெஸ்டோரண்ட் கவர்மெண்டின் கோவிட் நைன்டீனின் அடிப்படையில் உயர்தர சாப்பாடுகள் பெங்குவாட் ஹால்ஸ் உட்பட இருநூறு இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான உணவகம் தந்தையின் கோட்டையில் தடம் பதித்த மகன் தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு முக்கிய வேட்பாளர்களின் பெயர் விவரம் வெளியானது ரணிலின் கொழும்பு கோட்டையை தகர்த்தெறிந்த மஹிந்த கோட்டா ஸ்ரீலங்காவில் ரணிலின் சாதனையை முறியடித்து சாதித்த மகிந்த மலேகத்தில் சாதித்த ஜீவன் தொண்டமான் தேர்தல் வெற்றியின் பின்னர் அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்ட செய்தி அவசரமாக கூடிய ஐக்கிய தேசிய கட்சி பதவி விலக தயாராகும் பிரபலங்கள் தேர்தல் சாதனையின் பின்னர் கோட்டாபாய வெளியிட்டுள்ள தகவல் வெனியில் விருப்பு வாக்கில் முதலிடத்தில் ரிஷாத் படுதோல்வியடைந்த ரணில் ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கவுள்ள முடிவு மகிந்தவின் கோட்டை எனப்படும் ஹம்பாந்தோட்டையில் நாமல் ராஜபக்ஷ மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளார் பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட விருப்ப தேர்வுக்கான முடிவுகள் தேர்தல்கள் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளன இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனர் அதிக வாக்குகளை பெற்றது இதன் மூலம் ஆறு இடங்களை பெற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனர் சார்பில் நாமல் ராஜபக்ஷ ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபது வாக்குகளையும் டி சாதக ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து வாக்குகளையும் மஹிந்த அமர்வீரர் ஒரு லட்சத்து இருபத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகள் சமல் ராஜபக்ஷ எண்பத்து ஐயாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்குகள் டாக்டர் உபுல் கலபதே அறுபத்து மூவாயிரத்து முன்னூற்று ஒன்பது வாக்குகள் அஜித் ராஜபக்ஷ நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து விருப்பு வாக்குகளையும் பெற்றுள்ளனா் ஸ்ரீலங்காவில் ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுச்சென்ன மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது இரண்டு வருட அரசியல் வரலாற்றைக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் எனினும் எட்டாவது நாடாளுமன்றத்தில் நான்கு முன்னாள் எம்பிக்கள் தற்போதைய ஒன்பதாவது நாடாளுமன்ற தெரிவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன குறித்த பேருக்கும் இம்முறை நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பில்லை பெயர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க சத்ரசேனா ரத்ன විජිත් විජමනිස්යිසා සුනිල් හඳනැති රවි කරණනායික. නිරෝෂන් ප්‍රේමරත්න ලක්ෂමන් ්‍යාපා අභේවර්තන වජර අභී ර්த்தන, නැලින්ත ජෑදිස පාලිද තවර පෙරම සුසන්ත පුංචනිලමේ නවිදිසානායක දයක්ගම අගිලම් ්‍රාචි කාරිගසം අස්සෝ කබේසිංහ, J.. අවතකොඩ පාලිද රංගේ බඩාට මනු ශ්‍රීසයන තරතාතුකෝරල්ල හිරනිිකාප්‍රීමචන්දර. அජන රணතුග රුවන් විජ්‍යබර්තන A.. ෞ රාතිදස්සේනරත්න. பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நூற்று நாற்பத்தைந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியை தழுவியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என கூறப்படும் கொழும்பு மாவட்டத்தில் அந்த கட்சி ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாத பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசியல் வரலாற்றில் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகும் வாய்ப்பை இழந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக கொழும்பு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இம்முறை நடைபெற்ற தேர்தலில் பொதுஜன பிரபுனர் கொழும்பிலிருந்து ரணிலையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் வெளியேற்றியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையை முற்றாக தகர்த்தெறிந்திருக்கிறது மஹிந்த கோட்டா தலைமையிலான பொதுச்சிடப்பெறமுட ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விருப்பு வாக்கு விவரங்களும் தற்போது முழுமையாக வெளியாகியுள்ளன இந்நிலையில் குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட பொதுஜன பெரமுறவின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ ஐந்து லட்சத்து ஏழாயிரத்து நான்கு விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க ஐந்து லட்சத்து ஐநூற்று ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த சாதனையை முறியடித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் நூற்று நாற்பத்தைந்து ஆசனங்களை கைப்பற்றியும் அறுதி பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது எனினும் பாரம்பரிய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை படுதோல்வியை சந்தித்துள்ளது இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலத்திற்குள் மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நடந்து முடிந்த தேர்தலில் நுவரலியா மாவட்டத்தில் ஜீவன் தொண்டமான் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணர் சார்பில் போட்டியிட்ட ஜீவன் தொண்டமான் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து விருப்பு வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணர் சார்பில் கைப்பற்றப்பட்ட ஐந்து ஆசனங்களில் ஜீவன் தொண்டுமானை அடுத்து சி வி எழுபதாயிரத்து எழுநூற்று எண்பத்தொரு வாக்குகளை பெற்றுள்ளார் அத்துடன் எஸ் பி திதாநாயக்கர் அறுபத்தி ஆறாயிரத்து நாற்பத்தைந்து வாக்குகளையும் எம் ரமேஸ்வரன் ஐம்பத்தி தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளையும் நிமால் பியதிசத்தோராயிரத்து இருநூற்று இருபத்தைந்து வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அதில் பழனி திகாம்பரம் எழுபத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார் அத்துடன் வி ராதாகிருஷ்ணன் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளையும் எம் உதயகுமார் அறுபத்தி வாக்குகளையும் பெற்று வெற்றி கோவிட் தொற்று பரவலினால் முகம் கொடுக்க நேர்ந்த சவால்களுக்கு மத்தியில் கூட அமைதியான மற்றும் ஒழுங்கான முறையில் தேர்தலை நடத்தியமைக்க இலங்கைக்கு அமெரிக்கா தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தல் புதன்கிழமை நடைபெற்றிருந்தது இந்நிலையில் இன்று காலை முழுமையான முடிவுகள் வெளியாகியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெருமனர் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி இது தொடர்பில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை மக்கள் அடிப்படை ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி தங்களது அடுத்த நாடாளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கு வாக்களிக்கச் சென்றனர் கோவிட் தொற்றினால் முகம் கொடுக்க நேர்ந்த சவால்களுக்கு மத்தியிலும் கூட அமைதியான மற்றும் ஒழுங்கான முறையில் தேர்தல் நடத்தியமை தொடர்பில் இலங்கையை அமெரிக்கா பாராட்டியுள்ளது புதிய நாடாளுமன்றம் கூடுகின்ற நிலையில் அனைவரையும் உள்வாங்கிய பொருளாதார முயற்சியை கட்டியெழுப்புவதற்கும் உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்குமான தமது உறுதிப்பாடுகளை புதிய அரசாங்கம் புதுப்பிக்கும் என்று தாம் நம்புகிறோம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனும் புதிய நாடாளுமன்றத்துடனும் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபலங்கள் பலர் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாரிய தோல்வியை பெற்றுக் கொடுக்கும் தேர்தல் முடிவுகள் வெளியாகிய போதே பிரபலங்களுக்கு இடையில் அவசர கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்றுத் தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம் கைப்பற்றியது ஐக்கிய தேசிய கட்சியை பின்தள்ளி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி முன்னிலையில் உள்ளது இலங்கையில் பாரம்பரிய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி படுமோசமான தோல்வியை தழுவிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் தோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தல் முடிவுகள் அனைத்தும் வெளிவந்துள்ள நிலையில் அதி கூடிய வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமித அமோக வெற்றி பெற்றது இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே பொதுஜன பெரமுறவுக்கு வெற்றியை வழங்கிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து டுவிட்டரில் தமிழில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் என்னால் முன்வைக்கப்பட்ட சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையை மீண்டும் ஒருமுறை மக்கள் சக்தியின் மூலம் உறுதிப்படுத்த இந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவுக்கு மாபெரும் வெற்றியை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளாா் நடந்து முடிந்த ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது விருப்பு வாக்குகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளன இதன்படி வனி மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிகளவான விருப்பு வாக்குகளை ரிஷாட் பதியுதீன் பெற்றுக் விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட வேட்பாளர்களின் விவரங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ரிஷாட் பதியுதீன் இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று மூன்று வாக்குகள் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் இருபத்து ஐயாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு வாக்குகள் செல்வம் அடைக்கிரநாதன் பதினெட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று வாக்குகள் யோகராஜலிங்கம் பதினையாயிரத்து நூற்று தொன்னூறு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி சார்பில் காதர் மஸ்தான் பதிமூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக குலசிங்கம் திரீபன் மூவாயிரத்து இருநூற்று மூன்று வாக்குகளை பெற்றுள்ளனா் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ள ஒரே ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்காக அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பெயரிடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எந்தவொரு உறுப்பினரும் வெற்றி பெறவில்லை எனினும் பெற்றுக்கொண்ட வாக்கின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் அக்கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த பதவிக்காக கட்சிக்குள் உள்ளக மோதல் ஏற்படுவதனை தடுப்பதற்காக கட்சியின் தலைவருக்கு அந்த பதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது பொதுத் தேர்தலில் ஏற்பட்டுள்ள பாரிய தோல்விக்கான காரணத்தை கண்டறிவதற்கு கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் பேர் கொண்ட நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக சஜித் தலைமையிலான பெருமளவு உறுப்பினர்கள் வெளியேறியிருந்தனர் இதன் காரணமாக சஜித் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற புதிய கட்சியின் கீழ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு ஆசனங்களில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்பைசஸ் கவர்மெண்டின் கோவிட் அடிப்படையில் உயர்தெற சாப்பாடுகள் ஹால்ஸ் இருநூறு இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான உணவகம்